ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பகரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 21/6/2018 விளம்பி வருடம் ஆணி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி. காலை 8:52 பின்பு நவமி. நட்சத்திரம் உத்திரம். காலை 6:20 பின்பு அஸ்தம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான வாழ்வும் மிகையான வரவும் முறையாக கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வும் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு பண வரவு மிகுதியாகும். பெண்களை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் இருந்த தொல்லைகள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியான மகிழ்வான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாஞ்சி பகவான் இருக்கிறதால தானங்களிலேயே சிறந்த தானமாகிய நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவ கருப்பராயர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூல வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ME. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அந்த சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வியில் மேன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். கலை சங்கீதம் நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான வருமானமும் மிதமான பிரபல்யமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் சிறப்பு அப்படிங்கிறத விட பொறுப்பை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையப்பர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூல வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JR. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பும் வாழ்வாதாரத்தில் பொறுப்பும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதாத்திய யோகம். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க இன்றைய நாளில் உங்களை வந்து பாசமாக புரிந்து கொண்டு நேசமாக வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகமாகும். கல்வியை விட கலைத்துறையை நேசித்தவர்களுக்கு இன்றைய நாளில் விலை மதிக்க முடியாத வாய்ப்புகளும் பிரபல்யங்களும் அமையும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின் சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடும்பாடி அம்மன். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MG. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களால் ஆதாயமும் பிள்ளைகளால் பெருமையும் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால விவசாயத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும்.
ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால எதிர்பார்த்த உதவியும் எதிர்பாராத பதவியும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூல வர்ணம் இந்திர நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஜி. நிஜ வாழ்க்கையில் நீதியை விரும்பும் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விறுவிறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கும் கமிஷன் ஏஜென்ட்டுகளுக்கும் இன்றைய நாளில் வந்து கை நிறைய பணம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் அதற்கான சூழ்நிலைகளும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூல வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஜே. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பையிலும் கையிலும் பண வரவு பெருகக்கூடிய பாக்கியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருந்தால் கூட உப ஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது. ஜீவனஸ்தானத்தில் ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் புதாத்திய யோகத்தோடு இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நிலையான ஜீவனம் இல்லாதவங்களுக்கு இன்றைய நாளில் நிலையான ஜீவனம் அப்படிங்கிறத விட நிரந்தரமான வருமானமும் அமையக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் வகையான நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ராஜாத்தி காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ். மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கடல் கடந்து வேலை செய்யக்கூடிய, உத்தியோகம் பார்க்கக்கூடிய, தொழில் புரியக்கூடிய அத்துணை பேர்களுக்குமே இன்றைய நாளில் வந்து அளவு கடந்த அதிர்ஷ்டம் சேரக்கூடிய வாய்ப்புகளை அனுபவிக்க முடியும். அதே சமயத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர மாத்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூல வர்ணம் குங்கும கலர், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜி. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால எதிர்பார்த்த உதவியும் எதிர்பாராத பதவியும் இன்றைய நாளில் அதிகமாகும். அதே சமயத்தில் சப்தம ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்றைய நாளில் திருமணம் நிச்சயமாகவே நிச்சயமாகும். ஏற்கனவே திருமணமாகி மனவாழ்வு முறிந்து போனவர்களுக்கு இன்றைய நாளில் மகிழ்ச்சியான மனவாழ்வு அமையக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூல வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எம். மேலான விஷயங்களில் தோதான முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசைப்பட்ட பொருளும் அசையா சொத்துக்களும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சப்தம ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி பெருமைகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். உங்களுடைய சொந்த புத்தி சொந்த உழைப்பால் மிகப்பெரிய சிறப்புகளையும் பொறுப்புகளையும்
அதற்கு மேலான மதிப்புகளையும் இன்றைய நாளில் ஈர்த்துக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக எண்ணத்தை வளர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர ராகவ பெருமாள். அதிர்ஷ்டயன் 2, அனுகூல வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட். மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார விரும்பக்கூடிய மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்பும் போட்டிகளால் பொறுப்பும் கிடைக்கக்கூடிய போதனையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் வந்து புதச்சந்திர யோகம். இந்த புதச்சந்திர யோகம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்கும். குடும்பத்தில் மூத்த பெண் குழந்தைகள் மூலமாக குடும்பத்திற்கு வருமானங்களும் வெகுமானங்களும் அதிர்ஷ்டங்களும் அதிகமாகும். ஆண் பிள்ளைகளுடைய கௌரவம் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இன்றைய நாளில் அவ்வப்பொழுது அமைதியை மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ நாராயணமூர்த்தி. அதிர்ஷ்டயன் 9, அனுகூல வர்ணம் பொன்னிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் உண்மையாக அமையப்பெற்ற கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படிங்கிற விதி இருந்தால் கூட ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறது சிறப்பு. அதே சமயம் உப ஜெய லாபஸ்தானாதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அதைவிட சிறப்பு. அதனால் சந்திராசிரமம் பாதிக்காது, சஞ்சலப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சாமுண்டீஸ்வரி. அதிர்ஷ்டயன் 6, அனுகூல நிறம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. நன்மையை மட்டுமே உண்மையாக விரும்பக்கூடிய மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணமும் அடிப்படை சிந்தனையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான், சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் புதன் பகவான், ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான், உப ஜெய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால மண்ணை தொட்டால் கூட பொன்னாகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் 6 இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ திருமுல்லைநாதர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூல வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SB. ஆன்மீக தகவல் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நவ கிரகத்தை எத்தனை முறை வளம் வரணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு சந்தேகமான வகையில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. நவ கிரகங்கள் அப்படிங்கிறது 9. நம்ம நல்லா கவனித்து பாருங்கள், 9 நவ கிரகங்களும் ஒரே இடத்துல இருந்தால் கூட ஒரு கிரகத்தை ஒரு கிரகம் பார்த்துக்காதுங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த நவ கிரகத்தை நாம் வளம் வரும்பொழுது 9 முறை வளம் வருவது நல்லது. அந்த 9 முறை வளம் வருவது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 5 முறை வளமாகவும் 4 முறை இடதுபுறமாகவும் வளம் வந்தீங்க அப்படின்னா அது நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யார் அதாவது உலகத்தில் அனைத்து மனுஷாளுடைய ஜாதகத்திலையும் அனைத்து மனுஷாளுடைய வாழ்க்கையிலும் நவகிரகத்துடைய பங்கு இருந்தால் கூட அந்த நவகிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரே கட்டத்துக்குள்ளே இருக்காது, இருக்கவும் முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நவகிரகத்தை வந்து வலப்பக்கம் 5 முறையும் இடப்பக்கம் 4 முறையும் சுற்றி வந்தீங்க அப்படின்னா எதிர்மறையான மனித வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிற மாதிரியான சிறப்புகளையும் பொறுப்புகளையும் இந்த நவ கிரகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையை உணர முடியும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7 முறை வளமுறை வளப்பக்கம் சுத்திக்கிட்டு 2 முறை இடப்பக்கமாக வளம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறோம். அதுக்கு காரணம் கேட்டோம் அப்படின்னா 2 கிரகங்கள் சர்ப கிரகங்கள், அதாவது ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் 2 சுத்து இடது பக்கமாகவும் மற்ற 7 கிரகங்களுக்கு வலது பக்கமாகவும் சுற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறீங்க. அது வந்து சாஸ்திரத்திற்கு உகந்ததாக கிடையாதுங்க. அதனால் நவக்கிரகத்தை வளம் வருவது 9 முறை. அந்த 9 முறையில் பஞ்சபூத கணக்குப்படி வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் 4 முறை அப்படிங்கிற தத்துவத்தை நீங்கள் தாத்பரியமாக கடைப்பிடிக்கலாம்.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.